Hi friends, today's recipe என்ன பாத்தீங்கனா இந்த குடம்புளி வெச்சு எப்படி மீன் குழம்பு பண்றது அப்படினு சொல்லி தான் செய்ய போறோம். வாங்க அதுக்கு என்ன தேவையான பொருட்கள் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. மீன் குழம்பு செய்யறதுக்கு தேவையான இன்கிரிடியன்ஸ் என்னன்னு பாத்தீங்கனா ஒரு 10 ல இருந்து 20 சின்ன வெங்காயத்தை வந்து இந்த மாதிரி நீட்ட நீட்டமா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கு அப்புறமா ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் கொஞ்சம் கறிவேப்பிலை தழை பச்சை மிளகாய் வந்து ரெண்டா ரெண்டா கீறி மட்டும் வச்சுக்கோங்க கட் பண்ண வேண்டாம் கீறினா போதும் அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒன்றா ரெண்டாக தட்டி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் நல்லா பழுத்த தக்காளி ஒரு 3 தக்காளி மீடியம் சைஸ் தக்காளியே போதும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் இதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் மீன் குழம்பு மசாலா தூள் வந்து தண்ணி ஊற்றி கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் அந்த மாதிரி கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி கரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா போதும் அதுக்கப்புறமா நாங்கள் வந்து எப்பயுமே மீன் குழம்புல தலை தான் போடுவோம் நீங்கள் பீசஸ் போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம் இப்போ எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ வந்து நான் இன்றைக்கி மண் சட்டியில் செய்கிறேன் எதனாலனா கேரளா ஸ்டைல் ஃபிஷ் குழம்பு வைக்கிறதுனால அங்கே எப்பயுமே வந்து மீன் குழம்பு எதுனாலும் இந்த மாதிரி மண் சட்டியில் தான் செய்வாங்க அதே மாதிரி ரெண்டாவது வந்து என்ன அப்படின்னா அங்கே வந்து மீன் குழம்பு எப்பயுமே வந்து தேங்காய் எண்ணெயில் தான் செய்வாங்க ஸோ நான் இன்றைக்கி தேங்காய் எண்ணெய் தான் எடுத்திருக்கேன் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக வெந்தயமும் கொஞ்சம் கடுகு மட்டும் போட்டு தாளிச்சிக்கலாம் இது இவ்வளோ வெந்தயம் போதும் இந்த வெந்தயம் போட்டு தாளிச்சிக்கோங்க அதுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகு போட்டுக்கோங்க இப்போ வந்து என்னென்னா கேரளா ஃபிஷ் குழம்புக்கு மெயின் இன்க்ரீடியண்ட்டே வந்து இந்த புளி தான் இந்த புளியை வந்துட்டு நீங்கள் எல்லா டிஷ்ஷும் செய்கிறதுக்கு முன்னாடியே அதாவது மீன் வாங்க போகும்பொழுதே வந்து இந்த மாதிரி ஒரு 4-5 துண்டு புளியை வந்து ஊற வச்சுருங்க ஊற வச்சிடணும் ஏன்னா நம்ம இதை வந்து கரைச்சி ஊற்ற போகிறது கிடையாது இதை வந்து துண்டு துண்டாக அப்படியே தான் முழுசாக குழம்புக்குள்ளே போட போகிறோம் ஸோ அதனால் இந்த மாதிரி தண்ணியில் வந்து ஊற வச்சுக்கோங்க இப்போ வந்து கடுகு நல்லா பொரியுது இந்த டைமில் வந்து நான் வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ லைட்டாக வெங்காயம் வதங்கிடுச்சு இப்போ வந்து கருவேப்பிலை தழையும் இந்த பச்சை மிளகாயையும் போட்டுக்கோங்க போட்டுட்டு நல்லா வதக்கி விடுங்க இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்திடலாம் இதை நல்லா வதக்கி விடுங்க அந்த இப்போ அந்த ராஸ்மெல் போனதுக்கப்புறமா நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் இந்த ராஸ்மெல் போயிடுச்சு இப்போ வந்து நான் தக்காளி சேர்த்திக்கிறேன் தக்காளியும் வந்து நல்லா வதங்கட்டும் கேரளா ஸ்டைல் குழம்பு எதுனாலும் சரி நம்ம வந்து 2 இது மட்டும் ஃபாலோ பண்ணோம்னா அந்த டேஸ்ட் வந்துடும் ஒன்று வந்து என்னென்னா மண் சட்டி இன்னொன்று வந்து தேங்காய் எண்ணெய் மோஸ்ட்லி அவங்க வந்து தேங்காய் எண்ணெயில் தான் சமைப்பாங்க ஸோ வந்து இந்த ரெண்டை வந்து ஃபாலோ பண்ணிங்கனாலே அந்த கேரளா இதுக்கான டேஸ்ட் வந்து கண்டிப்பாக நம்ம ரீச் பண்ணிடலாம் இப்போ தக்காளி வந்து நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம மிளகாப்பொடியும் தண்ணியும் ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதை வந்து சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நான் அந்த மிளகா பொடியை கலந்து வச்சுருந்ததை வந்து மிக்ஸ் பண்ணிட்டேன் இப்போ வந்து இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் தண்ணியும் உப்பும் மட்டும் சேர்த்திக்கலாம் இப்போ என்ன அப்படின்னா அந்த மிளகா பொடியோட தண்ணி கலந்து வச்சு ஊற்றணும் இல்லையா அது வந்து லைட்டாக கொதி வரணும் ஒரு கொதி வந்துச்சு அப்படின்னா
அந்த பச்சை ஸ்மெல் வந்து ரொம்ப நேரத்துக்கு இருக்காது, டக்குன்னு கொதி நல்லா குழம்பு ரெடி ஆயிரும். அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இன்னும் தண்ணியாட்ட வேணும்னாலும் நம்ம இன்னும் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் உப்பு போட்டுக்கிறேன். உப்பு வந்து நான் அளவாக தான் போடுவேன், அதனால் நான் இப்போ அந்த குடம்புளி வர இப்போ புதுசாக ட்ரை பண்ணுறதுனால அது எப்படி இருக்குன்னு தெரியல. ஸோ அதனால் நான் உப்பு வந்து அளவாகவே போட்டுக்கிட்டேன். நான் வந்து மறுபடியும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து என்ன பண்ணலான்னா, நம்ம அந்த ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா குடம்புளி, இதை வந்து இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிடலாம். இது வந்து இப்போ நல்லா கொதி பிடிச்சி வரட்டும். அந்த இதெல்லாம் வந்து டேஸ்ட்லாம் வந்து நல்லா மீன் குழம்போட ருசி, அந்த புளிக்குழம்போட ருசி வந்ததையும் நம்ம அதுக்கப்புறமா வந்து அதே மாதிரி இந்த மிளகாத்தூளோட பச்சை ஸ்மெல் இதெல்லாம் போனதுக்கப்புறமா மீன் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் வந்து நல்லா கொதிக்கட்டும், லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ வந்து குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. அப்படியே நான் வந்து மீனோட தலை எல்லாத்தையுமே போட்டுட்டேன். என்ன அப்படின்னா, எப்படி குழம்பு கொதிச்சிருச்சு என்னென்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, குழம்பு வந்து டேஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து அந்த விறகடுப்பில் செஞ்சால் ஒரு டேஸ்ட்டு ஒரு மனம் ஒரு இல்லையா அது இருக்கும். அது வந்துருச்சுனாலே குழம்பு நல்லா கொதிச்சிருச்சுன்னு அர்த்தம். இப்போ வந்து நான் மீன் எல்லாமே போட்டு ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணியுமே வந்து இப்படி கொதிச்சிட்ருக்குது. எதனாலனா நம்ம வந்து மண் சட்டியில் செஞ்சுருக்கோம். ஸோ அதனால் அதோடய ஹீட் வந்து ஒரு 3 to 5 மினிட்ஸ் வந்து அதோடய ஹீட் இருக்கும். அதனால் நான் இப்போ வந்து ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்போ நம்மளுடைய கேரளா ஸ்டைல் மீன் குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து சுடுசாதத்தோடு போட்டு சாப்பிட்டு பாருங்கள். இதையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச். என்னோடய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.